அஸ்ஸலாமு அலைக்கும். மூணு விதமான ஜவ்வரிசி பானம் தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வெண்ணிலா ஜவ்வரிசி பானம், செகண்ட் இருக்கிறது வந்து பாதங்கீர் ஜவ்வரிசி பானம், மூணாவதா இருக்கிறது வந்து ரோஸ் மில்க் ஜவ்வரிசி பானம். இந்த மூணு விதமான ஜவ்வரிசி பானமும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது மஸ்ட் ட்ரை ரெசிபி. எப்படி செஞ்சேன் அப்படிங்கறதா இன்னைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பாட்டில் வந்து தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் கால் கப் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசி சேர்த்திருக்கேன். இந்த ஜவ்வரிசி வந்து 90% அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப கொலைய வேக வைக்க கூடாது. பாருங்க, இந்த அளவுக்கு வேக வச்சா போதும். வெந்ததுக்கு அப்புறம் இந்த ஜவ்வரிசியை நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு வடித்தட்டில் வடிச்சு விட்டுருங்க. வடிச்சு விட்டதுக்கு அப்புறம் இந்த ஜவ்வரிசிக்கு மேல வந்து பச்சை தண்ணி ஊற்றணும். ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த சூடு இல்லாம இந்த சூடு தண்ணீர் அளவுக்கு நல்லா தாளாரமா பச்சை தண்ணி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு ஒரு வாட்டி கிண்டி விடுங்க. இப்படி செய்யறதுனால ஜவ்வரிசி ஒன்னோட ஒன்னு ஒட்டாது. கொஞ்சமா தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிருங்க. ரொம்ப தண்ணி வடிஞ்சிச்சு அப்படின்னா ஜவ்வரிசி ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். அதனால கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போது மாத்தி வச்சிருங்க. நான் இந்த பானம் ரெடி பண்றதுக்காக ஆரஞ்சு ஜெல்லி, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி ஜெல்லி, ஜம்ஜா சீட், பாதாம் பிசின் எடுத்து வச்சிருக்கேன். ஜீனியை வந்து நான் பவுடர் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். ரமதானுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ரோஸ் மில்க்கு மற்ற மில்க் ஷேக் எல்லாம் செய்யும் போது ஈஸியா ஜீனியை கரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மில்க் மைட் வந்து கால் கப் அளவு எடுத்திருக்கேன். பசும்பால் வந்து 3/4 லிட்டர் பாலை கொஞ்சம் சுண்ட காய்ச்சி வச்சிருக்கேன். அது கூடவே கால் கப் அளவுக்கு மில்க் மைடை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பாலில் நல்லா கலந்து விட்டுக்கணும். நிறைய பேர் வந்து பால் காய்ச்சும் போதே கார்ன்ஃபிளவர் பவுடர் சேர்த்து காய்ச்சி எடுத்துக்கிறாங்க இந்த பானம் செய்யறதுக்கு. இது மாதிரி செய்யாதீங்க. இதுல சேர்க்கக்கூடிய மற்ற பொருட்கள்ல பால் சேர்க்கும் போதே பானம் வந்து ஒரு கிளாஸ் குடிச்சாவே வயிறு நிரம்பலாயிடும். நீங்க முடிஞ்ச வரைக்கும் கார்ன்ஃபிளவர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்கா குடிக்கணும்ன்ற விருப்பம் உடையவங்க மட்டும் இந்த கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பால்ல இருந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தனியா எடுத்து வச்சிடலாம். இந்த பால் எதுக்கு அப்படின்னா பாதாங்கீர் பவுடர் மிக்ஸ் பண்றதுக்காக. பாதாங்கீர் பவுடர்ல ஆல்ரெடி ஜீனி இருக்கும் இல்லையா, அதனால ஜீனி போடாம எடுத்து வச்சிருக்கேன். மீதி இருக்கிற பாலில் வந்து 1/2 கப்ல பாதி கப் அளவுக்கு ஜீனி பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதுலேருந்து ரெண்டு விதமான பானம் ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேல 3 கிளாஸ் எடுத்திருக்கேன். பரிமாறுறதுக்காக இதை ஓரமா வச்சிடலாம். வச்சுட்டு இதுல வந்து ஃபர்ஸ்ட் லேயரா ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியோட அளவு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நிறைய சேர்த்துக்கோங்க. இல்ல எனக்கு கொஞ்சமா போதும் அப்படின்னா மீடியமான அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. ஆனா ஃபர்ஸ்ட் லேயர் ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசியை 3 கிளாஸ்லயும் சேர்த்ததுக்கு அப்புறம் அடுத்ததான் நான் வந்து ஸ்ட்ராபெரி ஜெல்லி எடுத்திருக்கேன். ஸ்ட்ராபெரி ஜெல்லி எடுத்துட்டு அதை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு 3 கிளாஸ்லயும் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட ஜெல்லி இல்ல, அப்படி இல்ல ஜெல்லி சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா கடல் பாசியை வந்து காய்ச்சிட்டு அதுல வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் சேர்த்துக்கோங்க, அல்லது ரெட் கலர் சேர்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் ஜெல்லி எடுத்திருக்கேன். அதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு 3 கிளாஸ்லயும் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி நீங்க கடல் பாசிலையும் வந்து ஆரஞ்சு கலர் சேர்த்துட்டு செட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா பாதாம் பிசின் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். அடுத்ததா ஜம்ஜா சீட்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இந்த ஜவ்வரிசி பானம் மீடியமான கிளாஸ்ல 1 கிளாஸ் குடிச்சாலே வயிறு நிறைஞ்சு போயிடும். இப்போ இன்னொரு கிளாஸ்ல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்ட்ராபெரி கிரஸ் சேர்த்துட்டு இதுல வந்து கொஞ்சமா பால் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு ரோஸ் மில்க் எசன்ஸுமே 1 டிராப் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபர்ஸ்ட் சேர்த்துருக்க அந்த கிளாஸ்ல இந்த ரோஸ் மில்க் பானத்தை ரெடி பண்ணிடலாம். இப்போ இது கூட சேர்க்கும் போது ரோஸ் மில்க் ஜவ்வரிசி பானம் ரெடி ஆகிடுச்சு. அலஹம்துலில்லா. அடுத்ததா ஜீனி சேர்க்காம 1 கிளாஸ் பால் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதுல வந்து பாதாங்கீர் பவுடர் தான் சேர்த்திருக்கேன். இதுல ஜீனி இருக்கும் அப்படிங்கறனால தான் நான் ஜீனி சேர்க்காம வச்சிருந்தேன். ஆச்சி பாதாங்கீர் பவுடர் தான் நான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த பாதாங்கீரை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த கிளாஸ்ல சேர்த்துடலாம். அலஹம்துலில்லா, பாதாங்கீர் ஜவரிசி பானமும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததா 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கிறேன் இந்த பால்ல. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாலை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க 3வது கிளாஸ்ல சேர்த்துடலாம். இது வந்து வெண்ணிலா ஜவரிசி பானம். இந்த ஃப்ளேவருமே ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் செஞ்சிருக்க இந்த 3 ஃப்ளேவருமே சாப்பிடறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு மேல நட்ஸ் வந்து துருவி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு பாதாம் பருப்பு துருவி சேர்த்திருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த பானம் சாப்பிடறதுக்கு. 1 கிளாஸ் குடிச்சாவே வயிறு ஃபுல்ஃபில்லா ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.